வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளம் குருவே துணை துபாய் அறக்கட்டளை அன்பர்களுக்கும் பெரம்பலூர் மனவளக்கலை மன்ற அன்பர்களுக்கும் என்ன வாழ்க வளமுடன் எனக்கு கூறி எனது காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ மனிதனை தேடி என்ற தலைப்பில் இப்போ பார்க்க போகிறோம். மனிதனை தேடி அப்படின்னா என்ன? நாமெல்லாம் யாரு? மனிதர்கள் தானே. அப்புறம் என்ன மனிதர்களை தேடுவதற்கு? இப்போ இதை உள்ளார்ந்து நம்ம சிந்திக்கும் போது, அதாவது மனிதனில் இருக்கும் மனிதத்தையும் நல்ல பண்புகளையும் தேடுவது அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும். மனிதனின் சிறப்பு பற்றி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் ஒரு கவியில சொல்லியிருக்காங்க. அது ஒரு சில வரிகளை மட்டும் இப்போ பார்க்கலாம். வாழ்க வளமுடன். ஆதி நிலையை எடுத்த வடிவம் அறிவின் நிலைகள் அறிவின் உயர்வம் ஆறாம் நிலையில் வந்து பிறந்து வாழ்வதை மணி சிந்தனை அறிவே மனிதன் யூகம் யுக்தி யோசனையோடு வேகம் நுட்பம் விளைவதற்குரிய அறிவின் நிலையே ஆறாம் நிலையாம் அவங்கிட அறிவியே மனிதன். அதாவது நம்மளோட வாழ்க்கையின் நோக்கமே என்னன்னு பார்த்தீங்கன்னா அறிவில முழுமையடைந்து இறைநிலையை அடையறதுதான். அத்தகைய இறைநிலையை அடைவதற்காக எடுத்து வந்த மனித உருவம் சிறந்த அறிவாகிய ஆறாவது நிலையில பிறந்து வந்து சிந்தனை அறிவு ஆற்றலை பெற்று யூகங்கள் யுக்தி யோசனையோடு பிறந்த வந்து சிறப்புக்குரிய மனிதன் அப்படிங்கிறத வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சொல்றாங்க. இப்படி சிறப்புக்குரிய மனிதர்கள் வந்து இப்போ எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத ஐந்து கண்ணோட்டங்களா ஸ்டீஃபன் கவிங்கிற சிறந்த எழுத்தாளர் வந்து சொல்றாரு. அந்த ஐந்து நிலைகள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். முதல் நிலை, எனக்கு வெற்றி உனக்கு தோல்வி. எனக்கு தோல்வி உனக்கு வெற்றி. எனக்கும் தோல்வி உனக்கும் தோல்வி. நான்காவது, வெற்றி. ஐந்தாவது, எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி. இது வந்து இது ஐந்து நிலைகள். இப்ப முதல் நிலைய முதல் நிலையில இருக்க மனிதர்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். எனக்கு வெற்றி உனக்கு தோல்வி இந்த கேட்டகரியில இருக்க மனிதர்கள்னா நான் வெற்றி பெறுவேன் நீங்கள் தோல்வி அடைவீர்கள் அப்படிங்கிற ஒரு ஆதிக்கமான அணுகுமுறையிலே இருப்பாங்க. அவங்க வெற்றி பெறுவதற்காக அவங்களுடைய பதவி அதிகாரம் அவங்களுடைய தகுதி அவங்களுடைய ஆளுமை இதெல்லாம் பயன்படுத்துவாங்க. தான் வெற்றி பெற்றா போதும், தனக்கு கீழே இருக்கிறவங்க தோல்வி அடைந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற தான் வெற்றியை மட்டும் அவங்க சிந்திப்பாங்க. நிறைய மனிதர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பிறந்தது முதலே எனக்கு வெற்றி உனக்கு தோல்வி அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே இருப்பாங்க. இதுல முக்கிய பங்கு வகிப்பது அவர்களுடைய குடும்பம். ஒரு குழந்தையை வந்து இன்னொரு குழந்தையோட கம்பேர் பண்ணி பார்க்கறது, அப்புறம் ஸ்கூலுக்கு அனுப்பும் போதே சாப்பாடு கொடுத்து அனுப்புவாங்க இல்லையா, இந்த லஞ்ச் பாக்ஸ்ல கொடுக்குற சாப்பாட்டை நீயே சாப்பிட்ரு யாருக்கும் கொடுக்காம அப்படின்னு சொல்லிடுறாங்க. நாமளே எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் நல்ல நிலை போல இருக்கு அப்படிங்கிற மனநிலையிலே வளர்ந்துடுறாங்க. வளர்ந்த பிறகும் அப்படியே சுயநலத்தோடயே இருக்காங்க. அவங்க செய்யும் வேலையில அவங்களுக்கு வெற்றி கிடைச்சா போதும், அதுல மற்றவங்க அடையும் தோல்வியை பத்தி அவங்க யோசிக்க மாட்டாங்க. அதாவது தான் தனது அப்படிங்கிற நிலையிலேயே இருப்பாங்க. போட்டி இருக்கின்ற குறைவான நம்பிக்கை நிலவுகின்ற சூழ்நிலையில தான் எனக்கு வெற்றி உனக்கு தோல்வி அப்படிங்கிற சிந்தனை வரும். ஆனா வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பெரும்பகுதி போட்டி இல்லை. நாம ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை துணைவரோட குழந்தைங்களோட நம்ம கூட வேலை பார்க்குறவங்களோட நண்பர்களோட பக்கத்து வீட்டுக்காரவங்களோட போட்டியிட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய திருமண வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா யார் வெற்றி பெறுகிறார்கள் என்பது வந்து ஒரு கேலிக்குரிய கேள்வி. இருவருமே வெற்றி பெறவில்லை என்றால் அங்க இருவருமே தோக்குறாங்க தோத்து போறாங்க அப்படிங்கிறதான் அதாரு. நீங்க விரும்புகின்ற உறவு வந்து உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் இடையே ஒத்துழைப்பை சார்ந்திருக்கு. எனக்கு வெற்றி உனக்கு தோல்வி இந்த மனநிலை வந்து ஒத்துழைப்பை வந்து செயலிழக்க செஞ்சிடுது. அடுத்த நிலை, எனக்கு தோல்வி உனக்கு
தோல்வி உனக்கு வெற்றி இந்த மைண்ட் செட்ல இருக்கவங்க ஒரு பலவீனமான குழப்பமானவங்களா இருப்பாங்க. இதுல யார் அதிகமா அஃபெக்ட் ஆகுறாங்கன்னா பல உயர் அதிகாரிகள், மேலாளர்களா இருக்கவங்க, பெற்றோர்கள், இந்த மாதிரி இரண்டு நிலைகளுக்கு இடையே முன்னும் பின்னுமா சிரமப்பட்டுட்டு இருக்காங்க. எனக்கு தோல்வி உனக்கு வெற்றி மனப்பு கொடுத்து எந்த தரமோ கண்டிப்பா எந்த எதிர்பார்ப்பும் முன்னோக்கமும் இல்லாததா இருக்கு. அவங்களுடைய சொந்த உணர்வுகளையே நம்பிக்கைகளையும் வெளிப்படுத்துவதற்கு அவங்க கிட்ட துணிச்சல் இல்லாம மற்றவங்களுடைய அகங்காரத்துல வலிமையால அவங்க எளிதில் ஏமாற்றப்பட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நல்ல கல்வி அறிவு பெற்ற ஒருவர் வந்து மாதம் 10,000 மட்டும் சம்பளம் வாங்கிட்டு ஒரு நிறுவனத்துல வேலை செய்கிறாரு. அவர் செய்யும் வேலைக்கு 50,000 இந்த முதலாளி அவருக்கு கொடுக்கணும். ஆனால் 10,000 கொடுத்துட்டு அதிகமாக வேலையை வாங்கிக்கிறாரு. வேலை செய்யும் நபருக்கு தகுதி இருக்கு, முயற்சி செய்தால் வேறு நிறுவனத்துக்கு நல்ல வேலைக்கு சம்பளத்துக்கு இந்த மாதிரி போகலாம். ஆனால் அப்படி செய்யாம கிடைச்சது போதும் அப்படிங்கிற நிலையிலேயே துணிச்சல் இல்லாம அப்படியே இருந்துடுறாரு. தகுதி இருந்தும் நம்பிக்கையும் துணிச்சலும் இல்லாத நிலையை அவங்க மனதில் உள்ள ஏராளமான உணர்வுகளை உதைச்சிடுறாங்க. இங்கு என்ன பிரச்சனையா அமையுதுன்னா அந்த வெளிப்படுத்தாத உணர்வுகள் வந்து ஒருபோதும் அழியாது. அது என்ன ஆகும்னா மிக மோசமான வழியில அதை வெளிப்படுத்தி கொள்ளும். இதனால பலவிதமான உளவியல் நோய்கள், குறிப்பா சுவாசம், நரம்பு, இரத்த ஓட்டம் தொடர்பான நோய்களை அவங்க வந்து எதிர்கொள்றாங்க. எனக்கு தோல்வி உனக்கு வெற்றி மனப்போக்குனால ஒடுக்கப்பட்ட கோபம், ஆழமான ஏமாற்றம், மாயை, அதோட மறுபிறவிதான் பொருத்தமற்ற கோபம். சாதாரண விஷயங்களுக்கு கூட அதிகமா உணர்ச்சி வசப்படுதல், ஏளனமான பேச்சு, இதெல்லாம் வந்து அடக்கி வைக்கப்பட்ட உணர்ச்சிகளின் வெளிப்பாடாக தான் இருக்கு. தங்களுடைய உணர்வுகளை ஒரு உயர்ந்த நோக்கத்தை நோக்கி செலுத்தாம அவற்றை வந்து அப்படியே அடக்கி ஒடுக்கிட்டு இருக்கிற மக்களின் உணர்வுகள் வந்து அவங்களுடைய சுய மதிப்பின் தரத்தையும் இறுதியில் அந்த உறவுகளின் தரத்தையும் பாதிப்படைய செஞ்சிருந்தாங்க. அடுத்த நிலைக்கு போலாம். எனக்கும் தோல்வி உனக்கும் தோல்வி, எனக்கு வெற்றி உனக்கு தோல்வி. இந்த மனநிலையில இருக்க ரெண்டு பேரும் சந்திச்சு கொள்ளும் போது, அதாவது தான் தனதுங்கிற பிடிவாத குணம், அதாவது அடமெண்டா அகங்காரம் நிறைந்த உறுதியான தனிநபர் ரெண்டு பேரு உரையாடும் போது, கடைசியில ஒரு கட்டத்துல முடிவுல எனக்கு தோல்வி உனக்கும் தோல்வி என்பதா தான் முடியும். கொலை என்பதும் தற்கொலை என்பதும் பழி என்பதும் இரு முனைகளும் பூரா உள்ள ஒரு வாள் என்பதை மறந்துட்டு இரண்டு பேருமே பழி உணர்வு கொண்டவரா மாறிடுறாங்க. ஒருவரை ஒருவர் பழி தீர்த்து கொள்ளணும் அப்படின்னு விரும்புறாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு வருது. ஒத்து போக முடியாத ஒரு நிலையில பிரிஞ்சு போகலாம் அப்படின்னு முடிவு செஞ்சுக்கிறாங்க. விவாகரத்தும் வாங்கிக்கிறாங்க. அவங்களுடைய வழக்கை விசாரிச்ச நீதிபதி வந்து சொத்துக்களை வித்துட்டு அதுல பாதிய மனைவிக்கு கொடுக்கும்படி அந்த கணவருக்கு உத்தரவிடுறாரு. அந்த கணவர் என்ன பண்றாரு, அவருடைய $10,000 மதிப்புள்ள தன்னுடைய காரை வந்து வெறும் $50 வித்துட்டு அதுல $25 தன் மனைவிக்கு கொடுக்கிறாரு. அவருடைய மனைவி வந்து அதை கடுமையா எதிர்க்கிறாங்க. விஷயம் என்னன்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துல இருக்க எழுத்தர்களை செக் பண்றாரு. அந்த சொத்துக்கள் அனைத்தையுமே அந்த கணவர் இதே வழியில தான் வித்து கொண்டிருக்கிறது அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இதுல என்னன்னா அவருக்கு கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, தன் மனைவிக்கு கிடைக்க கூடாது என்ற மனநிலையில இதே மாதிரி சில தங்களுடைய எனிமீஸ், அதாவது உங்களுக்கு பிடிக்காத உங்க மேலேயே குறியா இருந்து விடுறாங்க. தாங்கள் தோற்றாலும் பரவாயில்ல, தங்களுடைய பகைவர்கள் வந்து தோற்க வேண்டும் அப்படிங்கிற வெறி வந்து அவங்களுடைய கண்களை வந்து மறைச்சிடுது. மற்றவங்களுடைய நடத்தையில தங்களுடைய எண்ணத்தை சொல்ல செயலை தொலைச்சிடுறாங்க. எனக்கும் தோல்வி உனக்கும் தோல்வி என்பது ஒரு எதிர்வாதமான முரண்பாடுகளின் தத்துவமா இருக்கு. அது ஒரு போரின் தத்துவமா கூட சொல்லலாம். இந்த நிலையில உள்ளவங்க உள்ளார்ந்த வழிகாட்டுதல் எதுவும் இல்லாத ஒரு அவல நிலையில் இருக்கின்ற நிலை. நான்காவது வெற்றி. வெற்றி மனப்போக்கை கொண்ட மக்கள்லாம்
வேறொருவர் மற்றவங்கெல்லாம் தோக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க அவசியம் இல்லை, அது அவங்களுக்கு சம்பந்தம் இல்லாததா இருக்கு. தங்களுடைய விருப்பம் என்ன, மற்றவங்க தோக்குறாங்க ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க, சிந்திக்க மாட்டாங்க. அவங்களுடைய விருப்பங்களை அவர்கள் பார்த்து கொள்ளட்டும் அப்படிங்கிறது இந்த வெற்றிங்கிற மனநிலையில இருக்கிற மக்களின் அணுகுமுறையா இருக்கு. அடுத்தது, எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி. இது வந்து மனிதரோட உறவுகள் அனைத்திலுமே ஒரு சுமூகமான நலனை நாடுகின்ற மனதின் இதயத்தின் நிலையா இருக்கு. எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி என்பது நமக்கிடையான ஒப்பந்தத்திற்கும் தீர்வுக்கும் ஒரு பரஸ்பரமான நன்மை கொடுக்கக்கூடியதாகவும் திருப்தி அளிக்கக்கூடியதாகவும் இருக்கு. எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி என்பது வாழ்க்கைய வந்து போட்டிக்கான ஒரு தளமா பார்க்காம ஒத்துழைப்பிற்கான ஒரு தளமா பார்க்கப்படுகிறது. இதுக்கு எக்ஸாம்பிள், கணினி மென்பொருள் தயாரிப்பு நிறுவனம் ஒன்றின் தலைவர் அவருடைய அனுபவத்தை சொல்றாரு. அவர் வந்து ஒரு புதிய மென்பொருளை உருவாக்கி 5 வருட ஒப்பந்தத்திற்கு அதை வந்து ஒரு குறிப்பிட்ட வங்கிக்கு விற்கிறாரு. வங்கி தலைவர் வந்து அந்த மென்பொருளை கொடுத்து அதிக உற்சாகமா இருந்தார் வாங்குறதுல. ஆனா அந்த வங்கியில வேலை செய்யற ஊழியர்கள்லாம் அந்த தீர்மானத்தை உண்மையாவே ஆதரிக்கல. 1 மாதத்திற்கு பிறகு அந்த தலைவர் வந்து இடமாற்றம் செய்யப்படுறாரு. வங்கியில புதிய தலைவர் இந்த மென்பொருளாளரை கூப்பிடுறாரு. புதிய தலைவர் வந்துட்டாரு, அவரை கூப்பிடுறாரு. இந்த மென்பொருளை பயன்படுத்துறதுக்கு எங்களுக்கு அசௌகரியமா இருக்கு, நாங்க வந்து பெரும் பிரச்சனையில இருக்கோம், என்னுடைய ஊழியர்கள்லாம் இதை பயன்படுத்த சிரமப்படுறாங்க, இந்த நேரத்துல அவங்களை நான் கட்டாயப்படுத்துறது எனக்கு இயலாத காரியம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொல்லிடுறாரு. இப்போ அந்த மென்பொருளாளர் வந்து அவருடைய நிறுவனம் வந்து பெரும் பொருளாதார பிரச்சனையில இருந்தது. அவருடைய ஒப்பந்தத்தை சட்ட ரீதியா அவரால் வலியுறுத்த முடியும். ஆனா எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றிங்கிற நிலையில அவரு உறுதியா நிலையை வந்து உறுதியா உணர்ந்திருந்தார். மென்பொருளாளர் வந்து வங்கி தலைவரிடம் சொல்றாரு, நமக்கிடையே ஒரு ஒப்பந்தம் உள்ளது, உங்கள் வங்கியில எங்களுடைய பொருட்களையும் சேவைகளையும் வாங்கியுள்ளது, ஆனா அவை வந்து உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கவில்லை என்பது எங்களுக்கு புரியுது. ஆனா ஒப்பந்தத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுத்த முன்பணத்தையும் நாங்க உங்ககிட்ட திருப்பி கொடுக்க விரும்புகிறோம். எதிர்காலத்துல ஏதேனும் ஒரு மென்பொருள் தீர்வு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எங்களை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. $84,000 மதிப்பு வாய்ந்த அந்த ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. அவருக்கு அது வந்து ஒரு பெரிய லாஸ். ஆனா இந்த கொள்கை உண்மையானதாக இருந்தா காலப்போக்கில் அது அவரிடம் திரும்பி வந்துட்டு அவருக்கு பெரும் பலனை கொடுக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட இருந்தார். 3 மாதங்கள் சென்றது. அதற்கு பிறகு அந்த வங்கியின் புதிய தலைவர் வந்து மென்பொருளாளரை அழைக்கிறாரு. என்னுடைய டேட்டா ப்ரௌசிங் முறையில நான் மாறுதலை செய்ய விரும்புகிறேன், உங்களோட நான் பரிவர்த்தனை டிரான்சாக்ஷன் செய்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு $240,000 மதிப்பு வாய்ந்த ஒரு ஒப்பந்தத்துல அவரு கையெழுத்திட்டார். இப்போ மென்பொருளாளரின் கொள்கை வந்து உண்மையானதா இருந்ததுனால அவருக்கு முன்பு வந்ததை விட அதிக லாபம் வந்தது. இப்போ இதுல என்னன்னா, ஏற்கனவே $84,000 அவருக்கு கிடைக்க இருந்துச்சு, இப்போ அவருக்கு $240,000 வந்து அவருக்கு கிடைக்குது. கடைசியில மென்பொருளாளருக்கும் வெற்றி வங்கிக்கும் வெற்றி. அடுத்தது, என்னோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சில அனுபவம். நான் வேலை பார்க்கும் கல்லூரியில இருந்து நிறைய அனுபவத்தை கத்துக்கிட்டேன். அதுல எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி ஏத்த மாதிரி நடந்த ஒண்ணு இப்ப உங்கள்கிட்ட சொல்றேன். வாரத்திற்கு ஒரு முறை போய் அட்டண்டன்ஸ்ல சைன் வாங்குறதுக்காக பிரின்சிபால் சாரை மீட் பண்ணுவோம். அப்போ அவர் ஃப்ரீயா இருந்தாருன்னா கிளாஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்பாரு. அப்படி ஒரு முறை எங்கள் கேட்கும்போது நான் சொல்கிறேன், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மார்னிங் ஈவினிங் கோச்சிங் கிளாஸ் வைக்கிறதுலாம் அவங்களுக்கு ஃப்ரீயாக இல்லை, தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, ஃப்ரீயாக விட்டால் படிக்க மாட்டேங்கிறாங்கம்மா, தேவையில்லாமல் ஃபோன் பார்க்குறது, ஸ்டூடெண்ட்ஸ்க்குள்ளேயே தேவையில்லாத வேலையை செய்கிறது, ஸ்டாஃபுக்கு இடைஞ்சல் பண்ணுறது,
படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை தொந்தரவு பண்ணுறது இந்த மாதிரி இதெல்லாம் வேலை பண்ணிட்டு இருக்காங்க, இதை தடுக்கிறதுக்காக தான் கோச்சிங் கிளாஸ் வைக்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறாரு. இதை சொல்லிட்டு சொல்கிறாரு, இல்லை ஸ்டாஃப்ஸ் எல்லாம் அவங்க கிளாஸுக்கு வர்றதுக்கு ஆர்வம் கொண்டு வரணும், ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு வர்றதுக்கு ஆர்வத்தை கொண்டு வரணும். எப்போ அந்த ஸ்டாஃப்ஸ் வருவாங்க, அவங்க கிளாஸை எப்போ அட்டன் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணுற அளவுக்கு ஸ்டாஃப்ஸ் வந்து அவங்களுக்கு உற்சாகம் கொடுக்குற அளவுக்கு அவங்கள பாடத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு உடனே சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் இல்லைம்மா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாலியாக இருக்கணும் தான் விரும்புவாங்க, சொல்கிறதே கேட்க மாட்டாங்க. ஆனால் இதில் வந்து முதல்ல ஸ்டாஃப்ஸ் வந்து மனத்தெளிவில் இருந்து அவங்களுக்கு மாணவர்களுக்கு கீழே இறங்கி வந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும், அப்போ தான் அவங்க புரிஞ்சுப்பாங்க. இப்படி செஞ்சால் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நல்லது உங்களுக்கும் நல்லதுன்னு சொல்கிறாரு. இந்த இடத்துல பிரின்ஸ்பாலுங்கிற அதிகாரத்தை பயன்படுத்தாமல் அவர் நிர்வாகத்துக்கும் சரியாக இருக்கணும், அவருக்கு கீழே வேலை செய்கிறவங்களும் வேலையை வெறுப்பாக செய்யாமல் சந்தோஷமாக செய்யணும் அப்படிங்கிற மனத்தெளிவில் அவர் இருந்தார். அடுத்து ஒரு அனுபவம் அவர்கிட்டயே கிடச்சிட்டு, அப்போ பிரின்ஸ்பால் சார்கிட்ட பர்மிஷன் ஒன்று கேட்குறதுக்காக போகிறேன். என்னென்னா ஸ்டாஃப்ஸ்லாம் நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க யோகா கிளாஸ் அப்படிங்கிறப்படி, அப்போ வந்து சார்கிட்ட போட்டு என்கிட்ட நான் பர்மிஷன் கேட்கறதுக்காக வந்திருக்கேன், ஸ்டாஃப்ஸ் வந்து எனக்கு யோகா கிளாஸ் வேணும்னு கேட்குறாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். நல்ல விஷயம் பண்ணுறீங்க, இதுக்கு பர்மிஷன் தேவையில்லை, இன்ஃபர்மேஷன் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு விதம் அவர் சொன்ன விதம் வந்து அதிகாரம் இல்லாமல் தானும் வெற்றி பெறணும், தன்னிடத்துல வேலை செய்கிறவங்களும் வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு நிலையில இருந்துச்சு. அவர் இப்போ வந்து வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாரு, 3 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் அவரை நினைக்கும் போது நல்ல பாசிட்டிவான எண்ணங்களே மனசுல வருது. எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி என்பதுனா உங்கள் வழியோ அல்லது என் வழியோ அல்ல, இது வந்து ஒரு சிறந்த வழி, மேன்மையான வழி. வேதாத்ரி மகரிஷி அவர்கள் வந்து மனிதர்களின் மேன்மைக்கு நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுல நிறைவா இப்போ வேதாத்ரி மகரிஷி வந்து முழு மனிதன் என்ற தலைப்புல ஒரு கவி ஒன்றை சொல்லியிருக்காங்க, அது வாழ்க வளமுடன். மனிதனென்ற உருவினிலே மாக்களுண்டு மக்களுண்டு, மனமறிந்து தேவருண்டு மதிநிலைத்த மனிதருண்டு, மனமறிந்து மன இதமாய் மாக்களுக்கும் மக்களுக்கும் மனமுவந்து தொண்டாற்றும் மாமுனிவோ முழு மனிதன். இது வந்து ஒரு முழு மனிதனுக்குள்ள நிலை அப்படிங்கிறத வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சொல்றாங்க. நாம வேதாத்ரி மகரிஷி அவர்களோட பயிற்சிகளை தினமும் செய்து முழு மனிதர்களா வாழ்வோம் அப்படின்னு சொல்லி என்னோட இதை நிறைவு செஞ்சிருக்கேன். வாழ்க வளமுடன். இந்த வாய்ப்பை அளித்த அனைவர்களுக்கும் அவர்களது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீண்ட ஆயுள் இறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன். அம்மா இன்னைக்கு வந்து நல்ல டாபிக்மா, உங்களோட இது வந்து நல்ல எக்ஸாம்பிள்ஸ் வந்து ரொம்ப அருமையா இருந்துச்சு. வாழ்க வளமுடன், ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ், நல்லா நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க. கரெக்டாக ஒரு 20 நிமிஷம்னாலும் நீங்கள் கரெக்டாக அந்த எது தேவையோ அதை கரெக்டாக நீங்கள் சொல்லியிருக்கீங்கம்மா. வாழ்க்கை வளமுடன். வாழ்க்கை.